வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு குடமிளகாய் பொரியல் பண்ண போகிறோம். இந்த பொரியல் எல்லா வகை சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கால் கிலோ குடமிளகாவை வாஷ் பண்ணிவிட்டு சதுர சதுர துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலையையும் 2 டேபிள்ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து மிக்சியில் விப்பரில் விட்டு விட்டு போட்டு கோர்ஸான பவுடராக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. நைஸாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சிக்கணும். இந்த பொடி இந்த பொரியலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸ்டவ்வில் பேன் போட்டிருக்கேன். அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொருந்ததும் 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு இந்த உளுந்தை வந்து நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். அடுத்து இதில் கட் பண்ண 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 4 பூண்டை இடித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் இதில் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் எண்ணெயிலே கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கட்டும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இதையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சா இந்த குடமிளகாவை சேர்த்துடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குடமிளகாவில் காரம் இருக்காது, அதனால் வந்து நான் 2/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். குடமிளகாவை வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது. அதே மாதிரி சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 4 நிமிஷம் ஆச்சு. குடமிளகா கரெக்டாக வெந்திருக்கு. அதனுடைய கலரும் மாறலை. இந்த அளவுக்கு தான் வேக வச்சுக்கணும். இப்போ இது கூட நம்ம பொடி பண்ணி வச்ச இந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா இதை எல்லா காயிலையும் கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துடணும். இதே மாதிரி நீங்கள் பொட்டுக்கடலை வேர்க்கடலை பொடியை சேர்த்து இந்த பொரியல் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான வேர்க்கடலை பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்த குடமிளகாய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சுவையான குடமிளகாய் பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.